வணக்கம். பொறாம குடிச்ச நரியும் புத்திசாலி கொக்கும். ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு நரியும் கொக்கும் சண்டைக்கெல்லாம் இழுத்தாமா. பொறாம குடிச்ச நரி வந்து கொக்கு குடிச்சாமா, கொக்கு கொக்கு என் வீட்டு பாயே, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு பொறாம குடிச்ச நரி கேட்டுச்சாமா. அப்ப ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கொக்கு போச்சாமா. அப்ப அந்த நரி ரெண்டு பேருக்கும் தட்டுல சாப்பாடு வச்சுட்டாமா. கொக்கால சாப்பிட முடியல, ஆனா ஏன் சாப்பிட முடியல, கொக்கு வாய் நீளமா இருக்குல்ல, அதனால அதால சாப்பிட முடியல. அப்போ தட்டுல இருக்கிற சாப்பாடு கொக்கு வாய்க்குள்ள போக மாட்டேங்குது. அந்த கொக்கு கேட்டு ஏன் இந்த மாதிரி பிளேட்ல குடுத்துருக்கேன், எனக்கு பிளேட்ல சாப்பிட தெரியாதுல அப்படி ஏமாந்து போயிடுச்சு. அடுத்த நாள் கொக்கு நரிய அதோட வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு. உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டுச்சு. எனக்கு திராட்சை ரசம் வேணும்னு கேட்டுச்சு. அப்போ ஓகேன்னு சொல்லி செஞ்சு வச்சு ஒரு நீளமான கொவலையில போட்டு வச்சுச்சு. அந்த நரி ஆசையா திராட்சை ரசம் குடிக்க வந்துச்சு. ஆனா அதால குடிக்க முடியல, அந்த ஆனா அதால பிளேட்ல தான் சாப்பிட முடியும் அந்த நரியால, அதனால கொவலையில சாப்பிட முடியல. அந்த பொறாமா புடிச்ச நரி கொக்கை ஏமாத்துச்சுல, அதனால அந்த நரியும் ஏமாந்து போயிடுச்சு. நீதி, நம்ம அவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சா நம்ம ஏமாந்து போயிடுவோம். வணக்கம்.